ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளாக் பீட்டில். இன்றைக்கி என்ன கிராஃப்டுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி குட்டியை எம்டிஎஃப் போர்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் கலர் பண்ணிட்டேன். கலர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டாட் பெயிண்டிங்க்கான டூல்ஸும் பிங்க் கலரும் கோல்டன் கலரும் எடுத்திருக்கேன். இப்போது டாட் பெயிண்டிங்க்கான டூல்ஸ் யூஸ் பண்ணி இந்த போர்டில் நான் டாட் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். போர்டோட சென்டராக கரெக்டாக மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாட் வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைன் தான் இதில் ட்ரை பண்ண போகிறேன். இந்த போர்டில் நான் 8 லைன்ஸ் வர்ற மாதிரி பென்சில் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த 8 லைன்ஸ்லேயும் பிங்க் கலரில் டாட் வச்சு நான் டிசைன்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இதோ இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி நான் இதில் பிங்க் கலர் டாட் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் கொடுத்துட்டேன். இப்போது இதோட இந்த சென்டராக கேப் இருக்குல்ல, இந்த இடத்துலையும் நான் டாட் பெயிண்டிங் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே சிம்பிளான டிசைன்ஸ் தான் இது. டாட் பெயிண்டிங் பண்ணும்போது எல்லாம் ஒரே கலர் மாதிரி தெரியாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேடாக தெரியற மாதிரி பெயிண்ட் கலரை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பிங்க் கலரில் டாட் பெயிண்டிங் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பிளாக் கலரில் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல நான் கோல்டன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் கொடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக டிசைன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் டாட் வச்சோம்ல, அதோட மேலே டபுள் கலர் கொடுக்குற மாதிரி நான் கோல்டன் கலர்லேயும் டாட் வச்சுக்க போகிறேன். இதே டிசைனை தான் இந்த போர்டோட பேக் சைட்லேயும் நான் கொடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த போர்டு ரெண்டு சைடுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ரொம்பவே சிம்பிளான கிராஃப்ட் தான். இந்த கிராஃப்டை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கிராஃப்ட் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.